பணி நிமித்தமாக உள்நாட்டில் குடிபெயர்ந்தவர்கள் வெளியூரில் இருந்தவாறே வாக்களிக்க வசதியாக பல்வேறு தொகுதிகளை உள்ளடக்கிய புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பரிசோதனை வரும் ஜனவரி 16ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தொழில் நிமித்தமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்வோர் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களின் போது தங்கள் சொந்த தொகுதிக்கு சென்று வாக்களிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்காக ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் அடிப்படையில் ஒரு வாக்குச்சாவடியில் 72 தொகுதிகளுக்கு ஒரே நேரத்தில் வாக்களிக்கும் வசதியை ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுள்ளன. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பரிசோதனை வரும் ஜனவரி 16ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் பங்கேற்க வருமாறு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனையில் புரோட்டாம் எனப்படும் ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்படும்.